வேண்டியா. கல்யாணம் பிடிக்கல. பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? வர மாப்பிள்ள எல்லாம் இப்படி தட்டி கழிக்கிறியே, சொல்லு. அப்பா, எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாப்பா. ஏம்மா கல்யாணம் வேண்டாங்கற? என் மனசுல வந்து உன் மனசுல என்னதான் இருக்கு? சொன்னா வேணாமா தெரியும். இதுக்கு மேல கேட்காதீங்கப்பா. என்னால் சொல்ல முடியல. சொல்ல முடியலையா? சொல்ல மாட்டியா? நந்தா, பெத்த அப்பா தெரிஞ்சு கேட்கிறேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? நந்தா, உங்க அப்பா மேல நீ வச்சிருக்கிற மரியாதை இவ்வளவு தானா? சொல்லு நந்தா, சொல்லு. அப்பா, அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்தா அடங்காம போயிடுவான்னு உங்க அம்மா சொன்னா. அப்ப நான் கேட்கறேன், இதுவரையில உன்னை நான் கண்டிச்சு ஒரு வார்த்தை சொன்னதில்லம்மா? இன்னைக்கு சொல்ல முடியா வச்சுட்டேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது நிறைவேறாமலே போயிட போட்டுமா? அது நிறைவேறாமலே போயிட போட்டு.
அக்கா 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 அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அம்மா உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்பாவுக்கு என்ன உடம்பு என்னனு தெரியலக்கா. மயக்கம் படுத்துட்டு இருக்காரு. சீக்கிரம் வாக்கா. சரி சரி வா. அவர் பேசுற காலத்துல நீ சரியா பேசல. நான் பேசுறதுக்கு அப்புறம் பேசு, நல்ல பேசு. என்ன பாருங்கப்பா, ஒரு வார்த்தை பேசுங்க, ஒரே ஒரு வார்த்தை பேசுங்கப்பா. நான் கல்யாணம் செஞ்சுக்கலன்னு உங்களுக்கு கோபமா? என் மனசுல என்ன இருக்குன்னு கேட்டீங்களே, அது இப்ப சொல்லட்டுமா? கேளுங்கப்பா, நான் வந்து தெரியுதா?
வந்தவர்களே, நட்சத்திர கிரிக்கெட் மேட்ச் உங்களை எல்லாம் வருக என்று சொல்வது வைஜி மகேந்திரா கமெண்டேட்டர். பாருங்க நட்சத்திரங்களே, நோ லட்சுமி சுகுமாரி சிஐடி சகுந்தலா என்ன பேட்டோட கேபினட் டான்ஸ் ஆடப்பட்டாங்களா? மாஸ்டர் சேகர் என்ன சரி பதுபாருங்க மொத்தத்துல யார் வைஜிபி லட்சுமி 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 சுத்தி வராங்கதோ ராஜு சுலோச்சன போறாங்க. மாஸ்டர் சேகர் எட்டி பார்த்து போறாரு. வி கோபாலகிருஷ்ணன், ஜாம்பவான், வி எஸ் ராகவன், ரவிச்சந்திரன், ஜூனியர் பாலையா, வைஜிபி திருப்பி திருப்பி வராரு. காதலிக்க நேரம் இல்லை காஞ்சனா, காதலிக்க நேரம் இல்லை, கிரிக்கெட் ஆட நேரம் இருக்கும். நினைக்கிறேன் பின்னாடி யாரு வைஜிபி கேசா? நீங்க தான் சில நேரங்களில் படத்துல வெங்குமாவும் அவங்களையே சுத்தி சுத்தி வந்தீங்க. இன்னுமா சுத்தணும். ரெடி ரெடி, ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. டாஸ் போடுறாங்க. யார் ஜெயிக்க போறாங்க டாஸ் தெரியலையே. கமா, லெட்ஸ் சீ ஹூஸ் கோட் வின் தி டாஸ். ஐ ஹோப் தட்ஸ் இட். எமினேஷன் டீம் வின் பண்ணியாச்சு, பேட் பண்ண போறாங்க. ஸ்ரீகாந்த் டீம் என்ன சுறுசுறுப்பா ஆட்டக்காரங்களோட உள்ள ஓடுறாங்க பாத்தீங்களா? இவங்க ஓடுற ஓட்டம் நம்ம தமிழ் படம் ஓடினா நல்லா இருக்கும். என்னது, மோகன் தான் பேட்டிங்க? கமலாஸ் என்ன சொல்ற, அவுட் ஆகும் சொல்றா? இதுக்கெல்லாம் வச்சுட்டு இல்லப்பா மோகன். யார் மஞ்சு பார்கவி போலிங்? லெப்ட் ஹேண்ட் ஷாட். மோகன் பந்து அடிச்சாரா? யார் அடிச்சாரு? ஏதோ பந்து அடிச்சாரு போயிட்டு இருக்கா, அவர் ஓடிட்டு இருக்காரு. அது யாரு பாத்தீங்களா? லட்சுமி வேகாத வெயில வைத்தியா உங்கில் கொடுக்க போறாங்க. பணம் கணக்கு கிடைக்குமா? சொன்ன உடனே மஞ்சு பார்வை போலிங் பாத்தீங்களா, என்ன பியூட்டிஃபுல் ஷாட். ஜெமினி எனக்கு புள்ளாது. நடிகர் திலக்கம் புடுங்க. தெரியாதா எல்லாரும் காணுகிறார் இந்த வெயில்? தேவைதானது என்னது ஸ்ரீகாந்த் பக்கத்துல பொம்பள, நல்ல வேலை மழை இல்ல, பஸ் ஸ்டாப் இல்ல. ரவிச்சந்திரன் சார், கமான் சார், லவ்லி ஷாட் லவ்லி ஷாட்.
ஹாதிகா போலி நம்ம ஜாம்பவான் சார். ஆமா, கலை உலக ஜாம்பவான்லயே வேஸ்டாகவும் நவராடுறாரு. என்னது கமலஹாசன் நாகேஷ் ஜெயசித்ரா கைத்தாங்களா தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கமலஹாசன் ஒண்ணு இல்ல, அவளுக்கு ஒரு சகோதர பாச, நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன ஓட்டம், என்ன ஓட்டம், ஜெயசித்ரா ஓட்டம் சும்மா மான் ஓடுற மாதிரி இருக்கு சார். கமலஹாசன் யாரை தடுத்து ஓடி போறா? இல்ல இல்ல, பேட்டிங்க தான் வரும், தப்பா இருக்கு. தொட்ட கையே கமான் ஷாட். என்ன அவரு பந்த விட்டு எங்கேயோ வீசுறாரு அவரு. இப்ப பட்டு ஓடுறாரு, எவ்வளவு நேரம் போறா பாப்போம். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. அப்படியே கமலா ஜெயசித்ராக்கு என்ன ஆகுமோட்டு. ஆனா கமலஹாசன் சும்மா தைரியமா தான் ஆயிட்டு இருக்காரு. என்ன 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 அடிச்சாரு, அவ்வளவுதானே அவ்வளவாரு. அப்பவே சொன்னேன், ஆட வரலாம் விட்டுற வேண்டியதானே. ஏன்பா வாப்பா வாப்பா. Thank you.
போயிருந்தேன், என் ஃப்ரெண்ட் பானு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஒரு விஷயம் என்னது? அது ஒரு லவ் மேரேஜ். அப்படியா? ஆமா, அவ அவனை பார்த்தா அவனையே நினைச்சா அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பானு ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ராமூர்த்தி, நாங்க ஊருக்கு புறப்படுறோம், வரோமா? நந்தா, அடுத்த தடவை நீ இங்க வரும்போது ஒரு வாரம் இங்க தங்கி இருக்கணும். என்ன யோசிக்கிற? நாங்க போயிட்டு வர்றோம்மா. வாமா. வணக்கங்க. வாமா நந்தா. என்னம்மா? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். என்னம்மா விஷயம்? அப்ப போனப்போ எதுவும் மிச்சம் வைக்கல, எங்க குடும்பம் தத்தளிச்சு போச்சு. எனக்கு தெரியும்மா. அதனால உங்ககிட்ட ஏதாவது உதவி கேட்கலான்னு வந்தேன். உதவியா? உரிமை வேற கேளுமா, உனக்கு என்ன வேணும்? நான் ஏதாவது வேலை பார்க்கலான்னு நினைக்கிறேன். வேலையா? இந்த ஊர்ல உனக்கு என்னம்மா வேலை கிடைக்க போகுது? நீங்க நினைச்சா எங்கேயாவது வாங்கி தர முடியாதா? முடியுமா? ஆனா என்ன ஆனா? நீ மெட்ராஸுக்கு போறியா? மெட்ராஸ்கா? ஆமாம்மா, அங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்க, அவருக்கு லெட்டர் எழுதி கொடுத்தா அவர் நிச்சயம் உனக்கு வேலை கொடுத்துருவார். அப்போ நான் நாளைக்கு வர்றேங்க. சரிம்மா. என்னது? பேக்கிங் சரியில்லையா? I am sorry sir. எங்களுக்கு ஏற்கனவே இந்த கம்ப்ளைன்ட்ஸ் வந்துடுச்சு, இனிமே இப்படி நடத்தக்காம பாத்துக்கிறேன். ஓகே சார். சூப்பர்வைசர், உடனே கமலா அனுப்புங்க. அடே, இவர் உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க கிராமத்துல பண்ணையார் பரமசிவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் மூலமா தான் எனக்கு இவர் தெரியும். இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலை செஞ்சிருக்கியா? இல்லைங்க. மிஸ் கமலா, I have told you 100 times. நம்ம பேக்கிங்ஸ் எல்லாம் கரெக்டாவே இருக்கறதல்ல. இப்ப கூட பாம்பேல இருந்து கம்ப்ளைன்ட் வந்திருக்கு. இல்ல மேடம், I don't want your explanation. இத பாருங்க, இனிமே இந்த மாதிரி கம்ப்ளைன்ட்ஸ் எல்லாம் வரக்கூடாது. You may go now. மிஸ் நந்தா, இப்போ நம்ம ஃபேக்டரியில வேலை எதுவும் காலி இல்ல. இருந்தாலும் எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு லெட்டர் கொடுத்தாருங்கிறதுக்காக உங்களை டெம்பரரி அப்பாயிண்ட் பண்றேன். தேங்க்யூ மேடம். இவங்களை கூட்டிட்டு போய் பி செக்ஷன் எடுத்து விட்டுடு, புது அப்பாயின்மெண்ட் சொல்லு. சரி, தேங்க்ஸ் மேம்.
ஆபீஸ்ல நல்ல ஸ்கோப் இருக்கு. குட் ஈவினிங் அனுஜா. பாம்பே பார்த்து சாம்பிள் கேட்டு அனுப்பிச்சிருந்தாங்க, அனுப்பிச்சிட்டியா? ஓ அனுப்பிட்டேனே, அவங்க வீட்டு ஆர்டர்ஸ் வந்தாச்சு. அப்படியா? வெரி குட், வெரி குட். பர்தர வேண்டிய ஏற்பாடு பண்ணு. ஓகே சார். மெட்ராஸ்ல எப்படி வாழ்றதுன்னு அம்மா கேட்டாங்க, அவங்க கிட்ட சொல்லு. சின்ன சம்பளம் எவ்வளவு? 200 ரூபாய். இவ்வளவுதானா? எடுத்த உடனே 1500 யாரும் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. எனக்கு என்ன, எப்படியோ குடும்பம் நடத்தினா சரி, நடத்தி காட்டுற. சா, வேலை கிடைச்சது சொல்லியே தவிர எந்த கம்பெனின்னு சொல்லலையே. ராஜ் இல்ல அவங்க கம்பெனில? ராஜா? ஓ, இந்த பொம்மை கொடுத்தாரு அவர. Thank you.
இன்றைய ஃபைனல் மேட்சுக்கு தலைமை தாங்குவார் மிஸ்டர் வசந்த், கங்கா பியூட்டி எய்ட்ஸ் உரிமையாளர். எனக்கு ரொம்ப
என்ன சம்பளம் கொடுக்கறாங்க? மாசம் 200 ரூபாய் கொடுக்கறாங்க. கன்ஃபர்மேஷன் ஆச்சுனா மேல 100 கிடைக்கும். ஓ, இத வச்சு தான் குடும்பம் நடத்தணுமா? ஆமாமா. மாட்டம் ரொம்ப பிரமாதம். Thank you. வாமா எம்மி, ஏன் இவ்வளவு லேட்டு? நான் உன்னை ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். குளிரி குடி. இன்னொரு ட்ரிங்க் கொண்டு வரேன். என்ன விஷயம்?
எதுக்குன்னு சொன்னாலே அதுக்கு தகுந்த ஃபைல் எடுத்துட்டு போக முடியும். அனு வந்து உங்ககிட்ட ஏதோ பர்சனலா அம்மா பேசணுமா? சாயந்தரம் 5 மணிக்கு வர சொன்னாங்க. ஷூர்.
மகாலட்சுமி கூட இருக்கிற கோயில் மாதிரி இருக்கு இந்த மாளிகை. இந்த மாளிகைக்கு பேரே மகாலட்சுமி இல்லந்தா. ஆமா அனுஜா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உட்காருங்க ராமையா. இந்த பொண்ணு நான் சொன்னேனே நந்தா. எந்த ஊருமா? செவந்திப்பட்டி. அப்பா என்ன பண்றார்? அப்பா இல்ல, அம்மாவும் ஒரு தங்கச்சி இருக்காங்க. எது வரைக்கும் படிச்சிருக்கேம்மா? எஸ்எஸ்சி வரைக்கும் படிச்சிருக்கேன். சாப்பிடுங்க. காப்பி இல்ல, சர்க்கரை இல்லையே. சர்க்கரை பொண்ணு மறந்துட்டு போறது. சக்கரே இல்ல, குடிக்கிறியே? கசக்குல கசப்பு குடிச்சு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நிறைய சக்கரை போட்டு கொடுங்க. இப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க போலாம். நேரமா போயிட்டு வரும்மா. வரேம்மா. நந்தா, இதுதான் என் வீடு. எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு மேடம். மேடமா, இத பார், நான் உன்னுடைய சிநேகிதி. இனிமே நீ என்ன அனுஜானே கூப்பிடலாம். ரொம்ப நன்றி மேடம். நோ மேடம், போயிருந்தமே அது யார் வீடு தெரியுமா? நம்ம ஃபேக்டரி மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் வசந்த் இருக்காரு, அவருடைய வீடுதான் அது. சொல்லவே இல்லையே. சொல்லி இருப்பேன், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு பார்த்தேன். நாம பார்த்தவங்கதான் வசந்தோட அம்மா ஜானகி. என்ன பத்தி ரொம்ப விசாரிச்சாங்களே. அதுக்கு காரணம் இருக்கு நந்தா. நந்தா, மிஸ் வசந்த் இருக்காரு, அவர் உன்ன பாத்திருக்காருல்ல? ஆமா. அவருக்கு உன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இன்ட்ரெஸ்டா? ஓப்பனா சொல்றேனே, அவர் உன்ன விரும்புறார். இங்கேயும் கசப்பு தான் கிடைச்சிருக்கு. சக்கரை போடல இந்த இத கொண்டு போய் வச்சுட்டு சக்கரை போட்டு வேற காபி கொண்டு வா. போ. நான் கொடுத்த காபி தான் கசப்பு, நான் சொன்ன செய்தி இனிப்பு தானே. நந்தா. என்ன நந்தா? ஒண்ணும் இல்ல அனு, அவர் என் மேல அன்பு வச்சாருன்னா அது என் துர்பாக்கியம் தான். நீ என்ன சொல்ற? ஆமானு, நான் ஏற்கனவே ஒருத்தரை நினைச்சிருக்கேன். யார் நந்தா? எனக்கு சொல்லக்கூட கூச்சமா இருக்கு. எங்கிட்ட கூடவா கூச்சம்? சொல்றேனு, நான் ஒரு கிராமத்து பொண்ணு. எங்க அப்பா ஒரு தடவை என்னை மெட்ராஸ் கழிச்சிட்டு வந்தாரு. அப்போ ராஜ் என்ன நினைச்சிருக்காரான்னு தெரியாது, ஆனா நான் அவரை உறுதியா நினைச்சிருக்கேன். நந்தா, நீயோ கிராமத்து பொண்ணு, உன் கபடம் இல்லாத மனசுல காதல் தோணதே ஆச்சரியமா இருக்கு. ஆனா இது ஒருதலை காதல் நந்தா. எனக்கு நல்லா தெரியும். அது சரி, மெட்ராஸ் வந்ததுக்கு அப்புறம் ராஜ சந்திச்சியா? சந்திச்சேன். ஆனா அவர் என்னோட சரியா கூட பேசல. அவர் யாரையாவது காதலிக்கிறாரா? தெரியாது. ஆனா பல பெண்கள் அவர்கிட்ட நெருங்கி பழகிறாங்க, அது எனக்கு பொறாமையா இருக்கு. நந்தா, காதல் ஒரு சொர்க்கம், ஆனா அதுவே ஒருதலை காதலா மட்டும் இருந்துட்டா அதை விட நரகம் வேற எதுவுமே கிடையாது. அந்த நரகத்தை நான் தினமும் அனுபவிக்கிறேனும். உன்னை பார்த்து நான் இறக்கப்படுறேன் நந்தா. நீ சீக்கிரம் இந்த நிலையை மாத்திக்கணும். முடியுமா? ஏன் முடியாது? இதப்ப நீ காதலிக்க நினைச்சியானா முதல்ல உன் மனசை வெளியே காட்ட தெரிஞ்சுக்கணும். ஒரு பார்வையில, ஒரு வார்த்தையில, ஒரு சிரிப்புல உன் மனசையெல்லாம் கொட்டி காட்டணும். தைரியமா பேசணும், பழகணும். தெரிஞ்சுதா?
என்ன வீட்டுக்குள்ள பிராக்டிஸ் பண்றீங்களா? நோ, கிளப்புக்கு தான் புறப்பட்டோம். சும்மா பேட் பண்ணி பார்த்தேன். உங்க மேல வந்துருச்சு. அவ சரியா தான் பேட் செய்வா, ஆனா பந்து தான் கண்டபடி போகும். அதுக்கு என்ன, பழகிட்ட பந்து தானா சொன்னபடி கேக்குது. நான் நல்லா பழகியாச்சு, பந்து என் இஷ்டப்படி தான் ஆடும். நிம்மி, நீங்களும் விளையாட்டு எக்ஸ்பர்ட் ஆயிட்டா எங்களுக்கு எல்லாம் பெருமை தானே. ஷூர்லி, ஐ வில் பிகம் அன் எக்ஸ்பர்ட். நானும் ராஜும் ஒரு நாள் பார்ட்னர்ஸ் ஆயிடுவோம். அப்புறம் யாராலையும் எங்களை வெல்ல முடியாது. அப்படி ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். காம்பினேஷன் பெர்ஃபெக்ட்டா இல்லையாங்கறத ஆட்டத்தை பாக்குறவங்க தானே முடிவெடுக்கணும் இல்லையா நிம்மி? யூ ஆர் ரைட் நந்தா, பாக்குறவங்க தான் ஜட்ஜ் பண்ண முடியும். எனக்கு இந்த ஆட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன், என்னோட போட்டி போடலன்னு பாக்குறியா? உன் கூட போட்டி போட்டா யாராலையும் ஜெயிக்க முடியாது, அப்படி போட்டா அவங்க தான் தோத்து போவாங்க. குடும்பத்தில் உள்ள பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் விரும்புறேன். எந்த தாயும் அதைத்தான் விரும்புவான். அதனால நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், அவங்கவங்க தரத்துக்கு தகுந்த இடத்துலதான் அவங்கவங்க பழகணும். நீ இப்படி அடிக்கடி வீட்டுக்கு வந்து ராஜி கிட்ட பழகிறத பார்க்கும் போது என் மனசுக்கு ரொம்ப வேதனை. போயிட்டு வாமா. என்ன நடந்தது? ஒண்ணு இல்ல லதா, என் மனசு சரியில்லை. என்ன அந்த பொண்ணு முகத்துல நடந்து இந்த மாதிரி பேசிட்டீங்க? என்னதான் உனக்கு பெரிய அந்தஸ்து வந்து நிறைஞ்சிட்டாலும் ஒரு பொண்ணு வீட்டுக்கு வராதுன்னு சொல்லாமா? நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது.
ஆனந்தா, என்ன? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். தொந்தரவு கொடுக்குறேனா? இல்ல, வா. என்ன விஷயம் நந்தா? என் மனசுக்கு ஒரு கஷ்டம் நேர்ந்து போச்சு. என்ன கஷ்டம்? ராஜு வீட்டுக்கு போயிருந்தேன், அவரோட பேசணும்னு நினைச்சேன். ஆனா அவங்க அம்மா, நந்தா, ராஜு எனக்கு ஒரே பிள்ளை, அவ ஒரு பெரிய இடத்துல சம்பந்தப்படுறதா நான் விரும்புறேன். அதனால நீ எங்க வீட்டுக்கு வராதேன்னு சொல்லிட்டாங்க. அந்த நிமிஷமே என் மனசு உடைஞ்சு போச்சு. அனு, அப்படியா சொன்னாங்க? நீ என்ன பதில் சொன்ன? நான் வேற என்ன சொல்ல முடியும்? நந்தா, நீ அன்னைக்கு ரொம்ப தீவிரமா இருந்ததுனாலதான் ராஜ்கிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு நான் உனக்கு அட்வைஸ் பண்ணேன். இல்ல செஞ்சிருக்கவே மாட்டேன். எனக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அனு? காதலுங்கிறது ஒரு மன நோய். நோயா? யா, அது ஒரு வெறி, ஒரு பிரமை, ஒரு கனவு. இந்த விசித்திரமான நோயில அழிஞ்சி நானும் கஷ்டப்பட்டவதான். அப்போ நான் விளம்பரங்களுக்கு போஸ் கொடுக்கும் மாடலா இருந்தேன். என் அழக கண்டு ஒரு மன்மத என்ன படம் எடுக்க வந்தார். இடையிடமா தேடி வந்தார், படம் படமா எடுத்தார். அனு, நான் உன்னை அணு அணுவா ரசிக்கிறேன். என்ன நிலானார், மலர்னார், கொடினார். அவர் வர்ணிக்க வர்ணிக்க நான் வானத்துல வழுதுகிட்டே போற மாதிரி இருந்தது. நான் வழுதுனேன், அவர் என்னை தழுவினார். காதல் சாம்ராஜ்யம் பண்ணில் வரைந்தாள், கனவென்னும் முடி சூடி கண்ணம் சிவந்தாள். நான் அறியாத பருவம்
பேசி வந்தார். அந்த லெட்டர் பார்த்ததும் நான் திடுக்கிட்டேன். பித்து பிடிச்ச போல உட்கார்ந்திருந்தேன். வாழ்நாள் பூராவும் நான் கட்டி காத்த பெண்மையை யாரோ ஒருத்தன் ஒரு நொடியில திருடிட்டு போயிட்டான். அழுதேன், புலம்பினேன், ஏமாந்துட்டேனே நினைச்சேன். அன்னைக்கு எடுத்த வைராக்கியம் தான் இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிருக்கு. ஆம்பளைகளையே நம்புறதில்ல, காதலையும் நம்புறதில்ல. உங்க கதை என் கதையோட மோசமா இருக்கே. ஆமா நந்தா, ஆனா அது என் வாழ்க்கைக்கு ஒரு படிப்பினையா போச்சு. காதலுங்கிறது போய் அது நீடிச்சு நிக்காது. நீங்க சொல்றதுதான் உண்மைன்னு தோணுதனும். Weep not for the past and fear not for the future. காதலுங்கிற மாயிலேந்து விலக கடவுள் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காரு. புது வாழ்க்கையை தொடங்க. ஓகே சரி. கூடிய வரைக்கும் மனசை போட்டு குழப்பிக்காம இருக்கும்படி பாத்துக்க. I can die with you, but I cannot live without you.
ஐந்திலே விரும்பியது ஐம்பதிலே தொடர்கிறது. இசை நல்லா இருக்கு, ஆனா ஏதோ ஒரு குறை இருக்கிறது மாதிரி தெரியல. குறையா? யங் ஜெனரேஷனுக்கு அப்பீல் ஆகுறது மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அப்படின்னா ஏதாவது லவ் தீமா இருந்தா நல்லா இருக்கும். லவ் தீமா? ஓ, இளம் வயது காதல் என்றுமே அழிவதில்லை. இது நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. இந்த ஸ்லோகன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இள வயசுல ஏற்படுற நினைவு வாழ்நாள் பூராவும் பசுமையா நின்னு போயிடும். அதை யாராலும் அழிக்க முடியாது. அதை இந்த ஸ்லோகன் ரொம்ப நல்லா எடுத்துக்காட்டு. இல்லையா நந்தா? இதுக்கு யங் பீப்புள் லைக் பண்ற மாதிரி அற்புதமா ஒரு டிசைன் போட சொல்லுங்க.
வேலூருக்கு போயிருந்தேன். அங்க ஒரு சின்ன கார் ஆக்சிடென்ட், நேற்றுல லேசா அடிபட்டுருச்சு, அவ்வளவுதான். அப்புறம் தீபாவளி சீசன் வருது, பத்திரிகைகள் சிறப்பு மலர் வெளியிடுறாங்க. உங்க கம்பெனிக்கு ஸ்பெஷல் டிசைன் விளம்பரம் வந்தா நல்லா இருக்கும். அதே தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எங்க மேனேஜர் சில புது டிசைன்கள் அனுப்பிருக்காரு, இத பார்த்து செலக்ட் பண்ணி எங்களுக்கு ரெண்டு நாள் அனுப்பிடுங்க. அனுப்பிடுறேன். அப்புறம் நான் வரேன். என்னப்பா இது, கட்டை சூடவே இல்லையே. சொல்றதை கவனமா கேளுமே, அது சீரியஸான ஆக்சிடென்ட். ஒரு மணி நேரம் தவிச்சு போயிட்டேன். எப்படி நடந்ததுன்னு கேள. கேக்குறேன். நாலு மணி இருக்கும், ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வீட்டுக்கு புறப்பேன். என்ன எதிராஜ், எப்படி போகாதே. என்னப்பா இது, என்னமோ சின்னதா இருக்கு, இதுல மருந்து ஊத்துற மாதிரி கொஞ்சமா சட்னி வச்சிருக்கேன். கொண்டு வரமா. வர வர இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப மோசமா போச்சு. ஆமாமா, விஷயத்த கேடு. மிளகாய் கிடைச்சிட்டேன். பாக்க போறாங்க பப்ளிக் பிளேஸ்ல, நல்லா இருக்காது. அப்புறம் என்ன நடந்தது? இன்சார்ஜ் எல்லாம் சரியா போ. அப்பா இப்பதான் என் மனசுல என்ன மாதிரி ஆச்சு. சின்சியரா தான் கேட்டியா? சின்சியரா தான் கேட்டேன், எதிர்பார்த்தேன். மேடம், மிஸ்டர் சுரேஷ் காரில் வைத்துட்டார். ஏற்பட்டு போனோம். மிம்மி பாய்.
நெத்தில பட்டக்காய் ஆறிடுச்சு. ஆனா என் நெஞ்சில பட்டக்காயம் தான் இன்னும் ஆறல. என்ன சொல்ற? நிம்மியோட தான் என் வாழ்க்கை இணைஞ்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அது வெறும் கனவா போயிடுச்சு. இது எனக்கு அப்பவே தெரிஞ்ச விஷயம்தான். காணல் நீர் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது. இப்ப அது வெறும் மாயதாங்கிறது தெரிஞ்சிடுச்சு. இல்ல உன்னை மனப்பூர்வமா நேசிக்கிறவன் நாகரிகத்துல மிதக்கிற நிம்மி இல்ல பட்டி காட்டு அப்பாவே நந்தா. நந்தாவா? ஆமா, நந்தா உண்மையில உயிரியை வச்சிருக்கா. அப்படியா? ஆமா, இது எனக்கு மட்டும் இல்ல அம்மாக்கும் தெரியும். ஆனா நந்தா ஏழைங்கிறதுனால நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நந்தா என்ன விரும்பினது எனக்கு தெரியாமலே போயிடுச்சே. கோபுரத்தை பார்த்து மகிழ்ந்துகிட்டு இருந்த உனக்கு கோயில்ல குடியிருக்கிற தெய்வத்தை பத்திய உணர்வே இல்லை. ராஜ், இப்ப கூட நீ நினைச்சா நந்தாவுக்கு உன்னால வாழ்வு கொடுக்க முடியும். மோகன் ஒரு பையன் என்கிட்ட அடிக்கடி வந்து பேசுவான். அவன் எனக்கு ஒரு கர்ச்சி கொடுத்தான், பின் பாட்டில் வர கொடுத்தான். எதை கொடுத்தா? பிரசன் டாக்டா, உனக்கு ராஜ் பொம்மை கொடுக்கல அது மாதிரி. அக்கா, அப்புறம் இந்த சினிமா கூப்பிட்டான் கிளம்புன அம்மா பாத்துட்டாங்க. கேட்டுக்கிட்டியா? நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? நான் போறேன். எங்க போறீங்க? ஊருக்கு. ஊருக்கா? ஆமா, இங்க வந்ததுல இருந்து எனக்கு நிம்மதியே இல்ல. வாங்கம்மா போலாம், அவளையும் கூட்டிட்டு போறீங்க. இனிமே அவ இங்க இருந்தா கெட்டுடுவா. அப்படியாவது நல்ல வழியா கல்யாணம் பண்ணி கொடுத்து குடியும் குடுத்தமா வாழ்ந்தாதான் பிற்காலத்துல என்ன காப்பாத்துவா. நீதான் எதையோ மனசுல நினைச்சு கனவு கண்டுட்டு இந்த குடும்பத்தையே பாழாக்கிட்ட. வாங்கம்மா போலாம். வேண்டாங்கம்மா போய். மறுபடியும் வந்தப்ப எங்க வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் ஆர்வத்தை கொட்டி காமிச்ச. அதையும் நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். ஆனா எங்க அம்மா அதை புரிஞ்சுட்டு உன்னை விரட்டி எடுத்தாங்க. ஒரு காலத்துல உங்களை நினைச்சது உண்மை, ஆனா இப்ப இல்லை. ஒரு காலத்துல உங்க பார்வைக்காக ஏங்கினேன், வார்த்தைக்காக பிடிச்சேன், உங்களோட பழகணும்னு தவியா தவிச்சேன். ஆனா
உப்பு என்ன? அந்த பழைய நந்த செத்துட்டா, இப்ப இருக்கிற புது நந்தா. அவனுக்கு உங்க காதல் தேவையில்லை. நந்தா? ஆமா, உங்க காதல் மட்டும் இல்ல, யாருடைய காதலும் தேவையில்லை. ஒரு பெண்ணின் தூய காதலுக்கு தகுதியான ஆண் பிள்ளை இந்த உலகத்திலே கிடையாது. நந்தா, நீ ஆத்திரத்தோட பேசுறேன். இல்ல, அறிவோடு பேசுறேன். எனக்கு உங்க காதல் தேவையில்லை. நீங்க போலாம். Hello? Hello?
வாமா. அவருக்கு எப்படி இருக்குமா? பரவாயில்ல நந்தா. என்னால உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன மன்னிச்சிடுங்க. அணைஞ்சிட்டு இருக்கிற தீபத்தோட நிலை வைப்பதா இருக்கு. அதுக்கு முன்னால கொண்டே என் கண்ணால பார்க்க முடிஞ்சது. இது போதும், இது போதும். இனிமே நான் நிம்மதியா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. யார விரும்பினையோ அவனே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருமா, சந்தோஷமா இருமா. அவனே கல்யாணம் பண்ணிட்டு சுபருமா.